ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மதி சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். 7-8 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம இந்த மாதிரி ஆஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் நம்ம இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்ந்து பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 8 முட்டைக்கு 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி, இதுதான் கணக்கு. வெங்காயம் இந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் மசாலா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கலாம். நான் முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் மசாலா பவுடர் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி ஜேபி முட்டை மசால் பவுடர் தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கரம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கும் கிரேவிக்கும் சேர்த்து நான் இங்கே சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜேபி மசாலா சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பச்சை வாசெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு முட்டையை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி உள் சைடு மஞ்சள் கரு வர்ற மாதிரி, மசாலா சைடு மஞ்சள் கரு வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி பாயில் பண்ணி முட்டை சேர்த்து செய்யலாம், இல்லைன்னா முட்டையை உடச்சி ஊற்றி அந்த மாதிரியும் செய்யலாம். ரெண்டு விதமாகவும் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது எல்லா ரெசிபிக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ். சப்பாத்தி, தோசை, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ் இது. நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ப்ளஸ் இந்த மசாலா பவுடர்லேயும் காரம் இருக்கும், அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் இல்லைனா கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை எல்லாமே சேர்த்துட்டு இப்படி மெதுவாக பரட்டி விடணும். மஞ்சள் கறி வெளியே வராத அளவுக்கு, அப்போ தான் வெளி சைடுமே உங்களுக்கு நல்லா மசாலா இறங்கி வரும். இப்போ எல்லாமே நல்லா பரட்டிட்டு பார்க்கலாம். பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு பிறகு கொத்தமல்லி தழை வேணும்னா நீங்கள் தூவிக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. அவ்வளோதான், டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சன்மதி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.